ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்ஜெட் மாமி. எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் செல்வம் செழிக்க வளர்க்க வேண்டிய செடிகள் மற்றும் எந்த திசையில் செடிகளை வளர்க்க வேண்டும், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புத்த புதிய வீடியோக்கள் உங்களுக்காக. நம் வீட்டில் மரங்கள் செடிகள் கொடிகள் வளர்ப்பதினால் வீட்டில் கஷ்டம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறுகள் இருந்தால் பசுமையான மரங்களையும் செடிகளையும் நீங்கள் வளர்த்து வந்தாலே போதும், வாஸ்து தோஷம் முற்றிலும் நீங்கும். இப்போது நீங்கள் குடியிருக்கும் இல்லங்களில் வாஸ்து முறைப்படி என்னென்ன செடிகளை வளர்க்கலாம்? துளசி செடி, தொட்டாச்சினிங்கி, மணி பிளான்ட், கற்றாழை, லக்கி பேம்போ பிளான்ட், வாடாமல்லி, செம்பருத்தி, கோழிக்கொண்டை, பொன்னருளி, சங்குப்பூச்செடி. துளசி முக்கியமாக அனைவருடைய வீட்டிலும் வளர்க்க வேண்டிய செடி. மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவது துளசி செடி. வாஸ்து செடியான துளசியை வீட்டில் வளர்ப்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கும். வடகிழக்கில் எந்த செடிகளையும் வளர்க்கக்கூடாது என்று வாஸ்து வல்லுநர்கள் சொல்வார்கள். ஆனால் துளசி செடி மட்டும் வடகிழக்கில் வைத்து வணங்கலாம். அதை தவிர கிழக்கு சார்ந்த இடம், வடக்கு சார்ந்த இடம், பின்புறமாக இருந்தால் கன்னி மூலையில் வளர்க்கலாம். தொட்டார்ச்சினிங்கி, இந்த செடியை முட்கள் இருப்பதால் வீட்டில் சிலர் வளர்க்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் இந்த செடியை வீட்டில் வளர்த்தால் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் என்று வாஸ்து சாஸ்திரமானது கூறுகிறது. தொட்டார்ச்சினிங்கி செடியை துளசியுடன் சேர்த்து வளர்த்தால் வீட்டில் கடன் சுமை நீங்கி செல்வம் பெருகும். மணி பிளான்ட், மணி பிளான்ட் செடியை தென்கிழக்கு திசையில் தாங்க வளர்க்கணும். தென்கிழக்கு திசை விநாயகருக்கு உரிய திசை. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் திசையும் தென்கிழக்கு திசை தான். விநாயகர் எதிர்மறை ஆற்றலை நீக்குபவர், சுக்கிரன் செல்வம் செழிக்க செய்பவர். முடிஞ்சவரை நிலத்தில் வளர்த்து பாருங்க. லக்கி பேம்போ பிளான்ட், இந்த மூங்கில் செடியை ஹாலில் வைப்பது நல்லது. மற்றவர்கள் கண்படும்படி வைக்க வேண்டும். கிழக்கு அல்லது தென்கிழக்கில் வைத்து வளர்க்கலாம். இந்த செடியில் காயின் போட்டு வளர்ப்பது செல்வ செழிப்பை உண்டாக்கும். எத்தனை தண்டுகள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். இரண்டு தண்டு இருந்தால் காதல் மற்றும் திருமணம் கைகூடும். மூன்று தண்டுகள் இருந்தால் சந்தோஷம் பெருகும். ஐந்து தண்டுகள் இருந்தால் ஆரோக்கியமாக இருப்பார்கள். எட்டு தண்டுகள் இருந்தால் செல்வ வளம் பெருகும். ஒம்பது தண்டுகள் இருந்தால் அஷ்டலட்சுமியும் நம் வீட்டில் இருப்பார்கள். வாடாமல்லி, இந்த வகை பூ எப்போதும் வாடவே வாடாதுங்க. ஒன் வீக் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப் தரும். மூணு கலரில் இருக்குங்க, சிவப்பு, வெள்ளை, வாடாமல்லி. இந்த செடி வளர்க்குறதுனால கண் திருஷ்டி நீங்கும், வாஸ்து தோஷம் நீங்கும். செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தியை விட சிவப்பு நிற ஒற்றை செம்பருத்தி வளர்ப்பது நல்லது. அதுவும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வளர்த்து வந்தால் அவர்கள் தோஷம் நீங்கும். இந்த பூ பூஜைக்குரிய பூ என்பதால் நாம் கேட்கும் வரத்தை தரக்கூடியது. பொன்னருளி, இந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கணுங்க. வீட்டுக்கு வருபவர்கள் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த செடி கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றலை தனக்குள் ஈர்த்து கொள்ளும். வெள்ளை சிவப்பு நிற அருளி செடிகளை விட இந்த மஞ்சள் கலர் பொன்னருளி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சங்குப்பூ, இந்த பூ கொடி போன்று வளரும். இது பலவிதமான வாஸ்து தோஷங்களை நீக்கும். சிவன் விநாயகருக்கு இந்த பூக்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.